இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங் காலையில் எழுந்த உடனே ஹேர் கேர் ரொட்டீன் தான் பண்ணணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 days இல்லை 5 days வந்து என்னோடய ஹேரை வந்து வாஷ் பண்ணாமலே வச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி எனக்கு ஹேர் ஃபால் ஆகிட்டுருக்கு. இப்படியே விட்டேன்னா நல்லா நிறைய கொட்டும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹேர் கேர் கொஞ்சம் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இது வந்து நானே ப்ரிப்பேர் பண்ண ஆயில். இதில் வந்து விளக்கெண்ணெய், அதுக்கப்புறம் கோகோனட் ஆயில், அதுக்கப்புறம் கடுகெண்ணெய், இது எல்லாமே போட்டிருக்கு. அப்புறம் ரோஸ்மெரி போட்டு பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறன்றத வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. நான் எப்போவுமே ஆயில் அப்ளை பண்ணும்போது என் கையில் தடவிட்டு இல்லை ஸ்கேல்பில் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்னோடய கையிலேயே நான் மசாஜ் நல்லா கொடுப்பேன். ஸோ கொடுத்து நல்லா மசாஜ் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் என்னோடய கார்னர் முடியில் வந்து நல்லா அந்த ஆயிலை வந்து அப்ளை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு சீக்கிரமாக ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்துடும், என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மசாஜர் வச்சு அது நல்லா மசாஜ் பண்ணிப்பேன். மசாஜ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உட்டன் சீப் வந்து இருக்கும் இல்லையாக்கும், ஸோ அந்த நீமில் பண்ணியிருப்பாங்க, ஸோ அதை வச்சு நல்லா வாரி கொண்டை போட்டு கிளிப் போட்டேன். மேக்ஸிமம் இதை வந்து ஒரு 30 to 45 minutes ஊற வச்சுருவேன். ஸோ அதுக்கு நடுவில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அம்மா சேமியா உப்புமா பண்ணியிருந்தாங்க. நார்மலாகவே எங்கள் வீட்டில் யாருக்கும் உப்புமானாலே பிடிக்காது, சேமியா உப்புமானா சாப்பிடுவோம். இன்னொரு உப்புமா செய்வாங்க ரவை உப்புமான்ட்டு, அது சுத்தமாக யாருக்குமே பிடிக்காது. அது கூட வந்து வேர்க்கடல சட்னி வச்சு கொடுத்தாங்க. உங்கள் யார் யாருக்கெல்லாம் உப்புமானா பிடிக்காதோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹேர் கேர் முடித்தோடனே நெக்ஸ்ட் என்னோடய ஃபேஸ்க்கு தான் நான் வந்து பேக் போட போகிறேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டேன் ஆகிடுது ஃபேஸு. அந்த 1 week காலேஜ் போயிட்டு வரதுலே செம்ம டேன் ஆகிடுது. இந்த வீக்கெண்ட் டேஸில் தான் வந்து என்னால் ஃபேஸ் பேக்கை என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனே பண்ண முடியுது. வீக் டேஸில் வந்து காலேஜ் வந்து ஃபுல் டே இருக்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல. நான் எப்போவுமே நார்மலாக போடுற ஃபேஸ் பேக் வந்து இது தான். அண்ட் இது நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும். இதில் வந்து கடலை மாவு, கொஞ்சமாக கர்ட் இல்லைன்னா மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிடுவேன். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் கோட் போட்டுருவேன். போட்டுட்டு நெக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவேன். நம்மளுக்கு வேணும்னா நம்மளுக்கு வந்து லெக்கில் டேர்ன் ஆகிருக்குன்னா அங்கேயும் கூட நம்ம அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். லெக்கில் ஹேண்டில் மோஸ்ட்டாக நான் வந்து பேலன்ஸ் இருந்தால் அதை லெக்கில் தான் யூஸ் பண்ணிப்பேன். இப்போ இது கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணியை வச்சு நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணி எடுக்கணும். நம்ம ஸ்க்ரப் பண்ணி எடுக்கும் போது அந்த ஒரு பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் போய் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு க்ளோவும் நல்ல கிளியர் ஸ்கின்னாகவும் இது வந்து மாறியிருக்கும். என்னோடய ஸ்கின் பார்த்தாலே ஃபஸ்ட்டு ரொம்ப டல்லாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து என் கண்ணை சுற்றி நிறைய டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, அது எப்படி போக வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலை. ஆனால் வந்து என்னோடய கண்ணுக்கு வந்து நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணுன்னா நான் எப்போவுமே வந்து யூஸ் பண்ணுற ஒரே ஒரு ப்ராடக்ட் இது மட்டும்தான். இது வந்து ஆலோவேரா ஜெல் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இதோட ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அண்ட் லிங்க் கொடுக்குறேன், வேணும்னா போய் வாங்கிக்கோங்க. இது வந்து நம்ம போடும்போது நம்மளோட கண்ணை சுற்றி நல்லா அந்த சில்னஸ் இறங்கும் போது செம்ம ரிலாக்ஸிங்காக இருக்கும். அப்படியே கூட தூங்கிடலாம், அவ்வளோ ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த ஐ மாஸ்க்கை நான் கிட்டத்தட்ட ஒரு 15 minutes வரைக்கும் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிட்டேன். நார்மலாக வீக் டேஸில் நான் குக் பண்ணவே மாட்டேன், அது ரொம்ப ரேர். மோஸ்ட்டாக குக் பண்ணவே மாட்டேன். வீக்கெண்டில் நான் தான் குக் பண்ணுவேன். அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணலான்ட்டு பிளான். ஸோ அதுக்காக லஞ்சுக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எண்ணெய், நெய், பச்சை மிளகாய், ஸ்பைசஸ், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் சில்லி பவுடர் போட்டு. மோஸ்ட்டாக நிறைய பேர் எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டுட்டு தான் சில்லி பவுடர் போடுவாங்க. ஆனால் நான் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டதுக்கப்புறம் தான் சில்லி பவுடர் போடுவேன். அந்த டைமில் எண்ணெயில் வந்து அது நல்லா மிக்ஸ் ஆகும் போது அது வந்து நம்ம பிரியாணியாக இருந்தாலும் வெஜிடபிள் பிரியாணியாக இருந்தாலும் அந்த ஃபுட்டுக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ நம்ம ஃபுட் கலரே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து வெஜிடபிள் பிரியாணி கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நான் ஒரு 10 minutes ஸ்லோ ஃப்ளேம்லையும் ஒரு 5 minutes தம்லையும் வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வீட்டு கிட்ட வந்து நல்ல மழை கொஞ்சம் நல்லா தூறல் போட்டுகிட்டே இருந்தது. செம்ம கிளைமேட்டாக நல்லா சில்லுன்னு இருந்துச்சு. இந்த மழையை பார்க்கும் போது ஜாலியாக அங்கே போய் குதிச்சு விளையாடலான்னு ஆசையாக இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா செம்ம திட்டு விழும். ஆல்ரெடி கோல்டு பிடிச்சிட்டு இருக்கு, இன்னும் செம்மையாக திட்டு விழும். ஸோ அதனால அமைதியாக மழையை அப்படியே ரசிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். அதே சமயத்தில் அப்படியே போய் பார்த்தா வெஜிடபிள் பிரியாணியும் சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. வெஜிடபிள்ஸும் நல்லா சாஃப்டாக குக் ஆகி பாஸ்மதி ரைஸும் நல்லா ஒரு உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருந்தது. நல்ல ஒரு பிரியாணி மாதிரியே செம்மையாக வந்திருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன
வெளியே நல்லா மழை பெய்யுது. ஸோ அதே சமயத்தில் வீட்டில் சுட சுட வெஜிடபிள் பிரியாணியும் பண்ணியாச்சு. ஸோ தயிர் பச்சடியும் அம்மா சைடில் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே தட்டில் சாப்பாடை போட்டேன். இந்த டைமில் மழை பெய்கிற டைமில் சமோசா பஜ்ஜி இந்த மாதிரி வீட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ஆனால் இந்த மத்தியான டைமில் கிடைக்காது. ஸோ ஈவினிங்காக கேட்கலான்ற ஐடியாவில் இருந்தேன். உங்கள் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மழை பெய்கிற டைமில் சமோசா பஜ்ஜி சாப்பிட்டா பிடிக்கும், இல்லை ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பிடிக்கும்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீட்டில் வந்து மாவீரன் மூவி ரிலீஸ் ஆயிருந்தது இல்லையா அமேசான் ப்ரைமில், ஸோ அதை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அந்த நேரத்தில் போயிட்டு என்னோடய ஹேரை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் செம்ம சாஃப்டாக செம்ம சில்கியாக இருந்தது. நம்ம எந்த ஹேர் பேக்குமே போடாமல் வெறும் ஆயில் மட்டுமே வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணாலே செம்ம சாஃப்டாக இருக்குது ஹேரு. ஸோ ஹேர் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சிக்கு எடுத்துட்டு கிளச் போட்டுட்டு விட்டுட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னிடுவேன். ஏன்னா லூசர் விட்டுட்டே இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா முடி செம்மையாக கொட்டும். ஹேர்லாம் வாஷ் பண்ணி ஹேரை நல்லா ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோட ஹார்ட் ஒர்க்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் முடிக்கலை, இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட்டே பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வீடியோவில் போடுறேன். இதெல்லாம் வந்து நான் பண்ண ஹார்ட் ஒர்க் தான். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நான் கமெண்ட் பாக்ஸ்லேயே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜோட ஐடி கொடுக்குறேன், வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஈவினிங் அம்மா டீ போட்டு கொடுத்தாங்க. டீ குடிச்சு இந்த டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.